ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாட் மூவி டு வாட்ச் இந்த சேனலில் நான் பார்த்து எனக்கு பிடிச்ச மூவிஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டு வரேன். நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மூவிஸ்லாம் பிடிக்கும். இன்றைக்கி நான் செலக்ட் பண்ணியிருக்க மூவி கெட் அவுட். இது 2017 ரிலீஸ் ஆன ஒரு மிஸ்ட்ரி அண்ட் த்ரில்லர் மூவி. இந்த மூவி பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக எடுத்திருப்பாங்க. ஸ்க்ரீன் பிளேலாம் இந்த மூவிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்க்ரீன் பிளேக்காக இந்த மூவி வந்து ஆஸ்காரே வின் பண்ணிச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் பிடிக்கிறவங்களுக்கு இந்த மூவி வந்து ரொம்பவே பிடிக்கும். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த மூவி ஸ்டோரியை பற்றி கொஞ்சம் சொல்கிறேன். இந்த மூவி ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா, ஹீரோ கேர்ள் ஃப்ரெண்ட் ரெண்டு பேரும் வந்து கேர்ள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போவாங்க. ஹீரோ பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்கன் அமெரிக்கன். ஸோ ஹீரோயின் வந்து அவங்க வந்து இந்த ஒயிட் பீப்புள். ஸோ இவர் ஹீரோ வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து ஹெசிடேட் பண்ணுவார் இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு. ஏன்னா இவரை வந்து எப்படி வந்து அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு இவருக்கு தெரியாது. ஸோ கொஞ்சம் இவர் ஹெசிடேஷனோடையே போவார். ஆனால் அங்கே போனால் அங்கே எல்லாமே கொஞ்சம் நார்மலாக இருக்கும். அவங்க ஃபேமிலியெல்லாம் நார்மலாக தான் பேசுவாங்க, அவங்க அப்பா அம்மாலாம். ஆனால் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா வேலை செய்கிறதுக்கு வந்து பிளாக் பீப்புளை தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதை பார்த்த உடனே இவர் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நினைப்பார், என்னதாக இருந்தாலும் பிளாக் பீப்புளை இவங்க வந்து அந்த சர்வெண்ட் லெவல் அதில் தான் வச்சுருக்கிறாங்க அப்படின்றது வந்து இவர் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்ச நாள் என்ன ஆகுனா, கொஞ்சம் டைம் ஆக ஆக இவர் வந்து அந்த பிளாக் பீப்புள் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவார். அப்போ அவங்களோட பிஹேவியர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாகவே இருக்கும். ஸோ இவர் பேசுவார், பேசுனா அவங்க வந்து பிளாக் பீப்புள் மாதிரி பேச மாட்டாங்க, அவங்க ஒயிட் பீப்புள் மாதிரியே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒன்றும் புரியாது, என்ன நடக்குது இந்த வீட்டில் அப்படின்ற ஒரு டவுட்லேயே சுற்றிட்டு இருப்பார். இவர் வந்து ரொம்ப தம் அடிப்பார். இவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் பேசிக்கலி. இவர் கொஞ்சம் ரொம்ப தம் அடிப்பார். அதனால் இந்த கேர்ள் ஃப்ரெண்டோட அம்மா வந்து அவங்க வந்து ஒரு தெரப்பிஸ்ட்டு, ஹிப்னோட்டைஸ் பண்ணி தெரப்பி கொடுப்பாங்க. ஸோ அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு செஷன் வாங்க, உங்களுக்கு வந்து இந்த தம் அடிக்கிற பழக்கத்தை வந்து நான் போக்குறேன் அப்படின்ட்டு. ஸோ இவரும் போவார். அங்கே பார்த்தா இவங்க வந்து ஹிப்னோட்டைஸ் பண்ணி இவங்க வந்து இவரை ஹீரோவை வந்து இவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க. இவரும் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஹிப்னோட்டைஸ் ஆகிடுவார். ஆனால் இவர் வந்து நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா தூங்கி எழும்புவார். இவருக்கு வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்கும், நடந்தது எதுவும் ஞாபகம் இருக்காது. நெக்ஸ்ட் டே வந்து ஒரு கெட் டுகெதர் மாதிரி அவங்க வீட்டில் நடக்கும். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் பீப்புள் தான் வந்திருப்பாங்க. ஸோ இவரே வந்து கொஞ்சம் ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவார், என்னடா இது, ஒரு பிளாக் பீப்புள் கூட இல்லை, எல்லா ஒயிட் பீப்புளாக வந்திருக்காங்க. இவரை வேறு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருப்பாங்க எல்லோரும், இவரை கை காட்டி பேசுகிறது எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இவர் வந்து கொஞ்சம் ஹெசிடேஷனோடையே சுற்றிட்டுருப்பார், இங்கே என்ன நடக்குது அது ஒரு டவுட்லேயே இருப்பார். அப்போ பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிளாக் பர்சன் ஒருத்தர் இருப்பார், அவரை மீட் பண்ணுவார். மீட் பண்ணி அவர் கூட பேசும்போது என்ன ஆகுனா, அவரோட பிஹேவியர் வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட் பீப்புள் மாதிரியே இருக்கும், பிளாக் பீப்புள் மாதிரி இருக்கவே இருக்காது. இவர் வந்து கை கொடுப்பார், அவங்க வந்து பிளாக் பீப்புள் ஹேண்ட் ஷேக்லாம் ஒரு பஞ்ச் மாதிரி பண்ணுவாங்க. அவர் பார்த்திங்கன்னா கையெல்லாம் கொடுப்பார். அதுக்கப்புறம் அவர் பேசுகிற ஸ்டைலு எல்லாமே மாறி இருக்கும். ஸோ கூட பார்த்திங்கன்னா அவரோட ஒய்ஃப் மாதிரி ஒருத்தவங்க இருப்பாங்க, கொஞ்சம் வயசானவங்க. ஸோ அதை பார்த்து இவர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவார், என்னடா இது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிறாங்க, இவர் வந்து எங்கே இருப்பார் அந்த பிளாக் பர்சனு. ஸோ இவருக்கு வந்து ஒன்றும் புரியாது. ஸோ போக போக இவருக்கு வந்து அந்த டவுட் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்கும். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இவங்க வந்து அந்த பிளாக் பீப்புளெலாம் அங்கே ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினைப்பார். அதுக்கப்புறம் நடக்கிற ஈவெண்ட்ஸ் தான் இந்த டோட்டல் மூவியே. ரொம்பவே சூப்பராக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த மூவியோட எண்டிங்லாம் வந்து பக்காவாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த மூவி பிடிச்சிருந்தா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல மூவியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.